வரலாறு தெரிந்தவன் தான் வரலாறு படைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அம்பேத்கர் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. வரலாறு பேசி என்னங்க புண்ணியம், வரலாறு பேசாதீங்க, பறையர் சாம்பவர்னு சொல்றதுனால என்னங்க ஆக போகுது, எந்த சமூகங்கள் சாதி ஒழிப்பு பேசிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து பறையர் சாம்பவர் என்று பேசுவது வந்து ஆண்ட பரம்பரைன்னு நாங்களும் சொல்லிக்கணும் சொல்லியெல்லாம் அவங்க பேசலை. உண்மை என்ன அப்படின்னா, வரலாறு மூலியமா அவங்க ஒரு தீர்வை எதிர்பார்க்குறாங்க. அதாவது சாமானிய மக்களை வந்து மனிதனாக மதிக்காம, சக மனிதனாக பார்க்காம, அவங்கள வந்து சாதிய ரீதியாக சாதிய பாகுபாடு பார்த்து இந்த பொது சமூகம் ஒதுக்குது. சமூகத்துக்கு கல்வி எந்த அளவுக்கு தேவையோ அதே அளவுக்கு வரலாறு எனும் சமுதாய கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். கையில் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா திரைப்படம் சார்ந்த ஒரு பதிவு தான். இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய ஜெய் பீம் படத்தை ஒட்டி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லலாம்னு சொல்லி தான் இந்த பதிவை நான் பதிவிடுறேன். 1995 நடந்த ஒரு உண்மை சம்பவம். கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் என்னும் ஊரில் ஒரு காவல் நிலையத்தில் ஒரு பழங்குடி சமூகத்து நபருக்கு நடத்தப்படுற அநீதி, அந்த அநீதிக்கு எதிராக ஒரு வழக்கறிஞர் நேர்மையாக போராடி அவருக்கும் அந்த சமூகத்துக்கும் நீதி பெற்றுக் கொடுக்கிறாரு. இந்த ஒரு வரலாறு படமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தை ஒட்டி பல பேர் வந்து ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு சில காட்சிகளை வைத்து தான் நான் அந்த பதிவை சொல்ல போறேன். இந்த படத்தின் முதல் காட்சியிலேயே இயக்குனர் வந்து இந்த படத்துல இந்த கதை தான் சொல்ல போறேன் அப்படிங்கறத வந்து முதல் காட்சியிலேயே பதிவு பண்ணியிருப்பாரு. அந்த முதல் காட்சி சிறைச்சாலையில தொடங்குது. சிறைச்சாலையிலிருந்து பல நபர்கள் வெளியில வராங்க. வெளியில வரக்கூடிய ஒவ்வொரு நபர்கிட்டையும் அந்த போலீஸ் அதிகாரி வந்து நீங்க என்ன ஆளுக, நீங்க என்ன ஆளுக அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ஒவ்வொரு நபரும் அவங்க சாதியை சொல்றாங்க. அதுல குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த நபர்களை மட்டும் வெளியில அனுப்பிட்டு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த நபர்களை ஓரங்கட்டுறாரு. ஓரங்கட்டப்பட்ட அந்த சமூகத்து நபர்களை வைத்து அந்த போலீஸ் அதிகாரி என்ன பண்றாருன்னா, மற்ற காவல் நிலைய அதிகாரிகள்ட்ட அந்த நபர்களை வந்து விக்கிறாரு. அதாவது உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள அந்த பெண்டிங் கேஸ் எல்லாம் தூக்கி இவங்க மேல போடுங்க, இவங்களுக்காக வந்து யார் வந்து கேட்க போறா, இவங்கெல்லாம் நாதியற்ற சமூகங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சி வந்திருக்கும். இந்த படத்துல வழக்கறிஞராக சூர்யா அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்தின் இடையில் ஒரு வசனம் வந்திருக்கும். அந்த வசனம் வந்து பல்வேறு உள்ளார்ந்த கருத்துக்களை கொண்ட ஒரு வசனம். அதுல ஒரு நபர் சொல்லுவாரு, இந்த சமூகத்து நபர்கள் தான் வந்து இந்த திருட்டு கேஸ்ல மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கு சூர்யா சொல்லுவாரு, உங்க சமூகம் எங்க சமூகம்லாம் இல்ல, திருடங்க வந்து எல்லா சாதியிலையும் இருக்காங்க, ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க தான் திருட்டு கேஸ்ல மாட்டுறாங்கன்னு சொல்லி முதல்ல பிராண்ட் பண்றது, அந்த பிம்பப்படுத்துறத முதல் நிப்பாட்டியா அப்படிங்கிறத வந்து சூர்யா சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தின் இறுதி காட்சியில ஒரு வசனம் வந்து நீதிமன்றத்துல வந்து பேசியிருப்பாரு. அதுல வந்து சூர்யா அவர்கள் அழுத்தம் திருத்தமா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாரு. ஒரு சமூகத்தின் வரலாறு என்பது மிக மிக முக்கியம்ங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காரு. வரலாறு என்ற ஒரு விஷயம் தெரியாதனால தானே ஒரு அரசு அதிகாரமும் அவங்க மேல ஒடுக்குமுறை செலுத்துது, அவங்களை ஓரங்கட்டுது, அதிகார திமிரில் அவங்களை ஓரங்கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த வசனத்துல பதிவு பண்ணியிருப்பாரு. வரலாறு தெரிந்தவன் தான் வரலாறு படைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அம்பேத்கர் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த ஒரு விஷயத்தை வந்து இயக்குனர் அவர்கள் இந்த படத்துல இறுதியில வச்சிருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அம்சம். அந்த ஒரு விஷயத்தை வைத்து நான் ஒரு விஷயம் சொல்லலாம் இருக்கேன். அதாவது வரலாறு பேசி என்னங்க புண்ணியம், வரலாறு பேசாதீங்க, பறையர் சாம்பவர்னு சொல்றதுனால என்னங்க ஆக போகுது, எந்த சமூகங்கள் சாதி ஒழிப்பு பேசிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து பறையர் சாம்பவர் என்று பேசுவது வந்து ஆண்ட பரம்பரைன்னு நாங்களும் சொல்லிக்கணும் சொல்லியெல்லாம் அவங்க பேசல. உண்மை என்ன அப்படின்னா, வரலாறு மூலியமா அவங்க ஒரு தீர்வை எதிர்பார்க்கிறாங்க. அதாவது இந்த பொது சமூகங்கள் நம்மளை பொதுவாக பார்க்கக்கூடிய அந்த போலியான பொது புத்தி போலி பிம்பங்களை உடைப்பதற்காக தான் அந்த வரலாறு தேவைப்படுது. அந்த வரலாறை அடுத்த தலைமுறைக்கும் நம்ம கடத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் வரலாறு பேசப்படுது. இது தெரிந்தால் மட்டும்தான் சாதியால் ஒருவனை வந்து இழிவுபடுத்தும் போது நாங்கள் இழிவு கிடையாது, உங்களைப் போல நாங்களும் மேன்மையான சமூகம் அப்படின்னு சொல்லுவதற்காக மட்டும்தான் அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு வரலாறு. ஒரு சமூகத்துக்கு கல்வி எந்த அளவுக்கு தேவையோ அதே அளவுக்கு வரலாறு எனும் சமுதாய கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத இந்த படம் தெள்ள தெளிவாக பேசியிருக்கு. ஒரு சாமானிய மக்கள் சாமானிய மக்களை வந்து மனிதனாக மதிக்காம, சக மனிதனாக பார்க்காம, அவங்கள வந்து சாதிய ரீதியாக சாதிய பாகுபாடு பார்த்து இந்த பொது சமூகம் ஒதுக்குது. நீங்க இப்படி தான், நீங்க என்ன சமூகம்னா அது இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கருத்து ஒரு பொது புத்தியில் அவங்க இருக்கிறாங்க. அதையெல்லாம் உடைக்காமல் அந்த சமூகத்து நபர்களை உளவியலாகவே வைத்து அரசியல் செய்யும் அரசியல்வாதிகளும் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த அரசியல்வாதிகள் ஒருபுறம் இருந்தாலும் அரசும் அதுக்கு துணை போகுது அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. இந்த ஒரு பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி கருத்துக்கள் தோணுது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.